இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காமராஜர். காமராஜர் 15/7/1903 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அவரோட அப்பா பேர் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையார். அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜர் அவரோட 16 வயதிலேயே காங்கிரஸில் உறுப்பினர் ஆயிட்டார். அவருக்கு அவரின் குலதெய்வமான காமாட்சி அப்படின்ற பெயரையே வச்சுருக்காங்க. அவரோட அம்மா வந்து அவரை ராசா அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பின்னாளில் காமராஜு அப்படின்னு அந்த பேர் மாறியிருக்கு. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றிருக்காரு. 1922 நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்ற மாநாட்டின் மூலமாக இவர் புகழ் அடைஞ்சிருக்காரு. 1927 வால் சத்தியாகிரகத்தில் கலந்திருக்காரு. 1928 சைமன் குழு மதுரைக்கு வந்தப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. 1930 ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தில் பங்கேற்றதுனால கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் கல்கத்தா அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. விருதுநகர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னாளில் சேலம் வரதராஜுவால் வழக்காடி விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாயிருக்காரு. 1939 தமிழகர் காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 12 ஆண்டுகள் தலைவராக இருந்திருக்காரு. 1940 சத்தியாகிரக போராட்ட திட்டங்களுக்கு காந்தி கிட்ட அனுமதி வாங்க வார்தா பயணமாயிருக்காரு. ஆனால் போகிற வழியிலேயே கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டு அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. 1946 1952 சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்காரு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததை கேள்விப்பட்ட உடனே சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடி ஏற்றியிருக்காரு. ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா 1954 ஏப்ரல் 13 காமராஜர் இடைக்கால முதல்வராக பதவியேற்றிருக்காரு. 1956 இலவச மதிய உணவு திட்டம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முதன் முதலில் துவங்கி வச்சிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் பள்ளிகளில் இலவச சீருடை திட்டம் அப்படின்ற முறை நடைமுறைக்கு வந்திருக்கு. 2 ஆண்டுகளில் 133 மாநாடுகளை கூட்டி இதன் மூலமாக உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வியை கொண்டு வந்திருக்காரு. தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்த சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு 60% பங்கு கிடைக்க வழிவகை செஞ்சிருக்காரு. 3 முறை தமிழக முதல்வராக இருந்த காமராஜர் 1963 கே பிளான் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதன்படி காமராஜர் முதல்வர் பகுதியிலிருந்து விலகி 1963 அக்டோபர் 2 பொறுப்பை பக்தவாச்சலத்திட்ட ஒப்படைச்சிட்டு கட்சி பணியில் ஈடுபட்டிருக்காரு. 1964 புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஆயிருக்காரு. 1964 மே 27 பிரதமர் நேரு இறந்ததுக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கியிருக்காரு. 1966 ஜனவரி 10 லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததும் இந்திரா காந்தியை பிரதமராக்கியிருக்காரு. இதனால்தான் இவர் கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு, அதாவது தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1967 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் விருதுநகர் தொகுதியில் தோல்வியடைஞ்சிடுறாரு. அதன் காரணமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிடுறாரு. 1969 காங்கிரஸ் 2 பிளவுபட்ட போது அவர் பழைய காங்கிரஸ்லேயே இருந்திருக்காரு. கர்ம வீரர் கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், ஏழைகளின் பங்காளன், கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சிறப்பு பெயர்களால் காமராஜர் அழைக்கப்படுறாரு. 1976 பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவரோட பெயரையே வச்சுருக்காங்க. காமராஜரின் நினைவிடம் கிண்டியில் 1976 பிப்ரவரி 14 திறக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 2 2000 அதாவது 2000 கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கு. சென்னையில் அவர் வாழ்ந்த வீடும் விருதுநகரில் அவர் வாழ்ந்த வீடும் அரசுடவை ஆக்கப்பட்டிருக்கு.
இவ்வாறு வாழ்ந்த காமராஜர் இம்மண்ணுலகை விட்டு மறைந்த நாள் அக்டோபர் 2, 1975. இன்றைக்கி காமராஜர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் அடுத்த தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.